Hi friends, welcome back to my Artbox channel. Nama channel la pathinga peerkangai mushroom e vechi da recipe paaka porom. Video skip panama fulla paarenga. Vaanga video ku la polam. Kadaiyila enna vittukittu idu kodama konjam kadugu seithukalam. Kadugu porinju vandadukaprama varamilagai. Ungala kaara endalavukku venumo kaara seithukenga. Idhukku vandu kaara adhigama seithukitinga super ah irukenga. Adukapra karuveppalai periya vengayam chinna vengayam irundhalum seithukenga nalla irukum. இது நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா பீர்க்கங்காயும் மஷ்ரூமும் சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் வந்து நான் எப்பவுமே ரெகுலரா ஆட் பண்ற மாதிரி தான் தண்ணியை கொதிக்க வெச்சு அதல உப்பு போட்டு கொஞ்சமா லெமன் ஜூஸ் புளிஞ்சி விட்டு அதுக்குள்ள மஷ்ரூம் எடுத்து போட்டு அத வந்து ஒரு 5 நிமிஷம் விட்டு அப்புறமா வடிகட்டி எடுத்துட்டீங்கன்னா காளான் வந்து ரொம்ப அதிகமா சுருங்காது காளான் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மஞ்சள் தூள் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் தேவையான அளவு உப்பு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு காளான வந்து சுடுதண்ணில போடும்போது கொஞ்சம் உப்பு போட்டுறோம் அதனால ரொம்ப போடதவில செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா போட்டுக்கோங்க இப்போ வந்துட்டு இதுக்கு நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இல்ல தண்ணி சேக்காம கூட வந்துக்கலாம் ஏனா பீர்க்கங்காயில பாத்தீங்கன்னா தண்ணி விடு அதனால வந்துட்டு அந்த தண்ணியே நமக்கு இந்த டிஷ்க்கு வந்துட்டு போதுமானதா இருக்கும் இத வந்து ஒரு 5 நிமிஸ் மூடி வேக வைக்கலாம் சீக்கிரமா வெந்து வந்துரும் பாருங்க மஷ்ரூம் பீர்க்கங்காயும் குயிக்கா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுல வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இளம் தேங்காய் இருந்தா அது கண்டிப்பா ஆட் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கும் முத்தின தேங்காய் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க ஆனா அந்த மேல இருக்க தோலை சீவிட்டு அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க இளம் தேங்காய் இருந்தா தோலை வந்து சீவ தேவையில்ல அவ்வளவுதாங்க நம்ம ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க thank you for watching friends